ஓம் சாந்தி இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நாம் இப்போது கலியுகத்தின் இறுதியிலே இருக்கின்றோம் இந்த கலியுக இறுதியிலே அனைவருமே பொன்னையும் பொருளையும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு முறைகளில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் எதற்காக எவ்வளவு பணம் சேமித்தாலும் எல்லாம் இப்போது அழியப் போகின்றது இப்போது வந்த நோய் நொடிகளும் போது எதையுமே பயன்படுத்த முடியாமல் ஆகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த உலகம் இன்னும் மோசமாகத்தான் ஆகிக்கொண்டிருக்கின்றது ஏனென்றால் மனிதர்களின் தூய்மையும் நாளுக்கு நாள் சீர்குலைந்து கொண்டே செல்கின்றது யாருமே தூய்மையாக ஆக கற்பதில்லை பள்ளியிலே பாடம் என்ற நோக்கிலே அனைவருமே தான் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய இறைவனான சிவத்தந்தை நமக்கு ஞானத்தை கற்றுக்கொடுக்கின்றார் இந்த ஞானத்தின் மூலமாக நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் தூய்மையான குணங்களை நாம் இப்போதே கற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு வாழ்வதற்கான தகுதியையும் பெற்றுக்கொள்ள நாம் இப்போது இறைவனிடம் ராஜயோகம் கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் நமக்கு இறைவன் தூய்மையான ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார் இந்த ஞான பொக்கிஷங்களை மிக பெரிய மதிப்புமிக்கதாகும் அதாவது வைரத்திற்கு சமமாக நம்மளை ஆக்குகின்றார் அவர் என்ன கூறுகின்றார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம் மலிவான மலிவான வியாபார ஒப்பந்தம் மற்றும் சேமிப்பதற்கான பட்ஜெட் என்ன என்பதை நாம் கேட்போம் இறைவன் இரத்தின வியாபாரியாக இருக்கின்றார் நம்மையெல்லாம் ரத்தின வியாபாரம் செய்யும் ஒப்பந்தத்திற்கு அழைத்திருக்கின்றார் இரத்தின வியாபாரியான இறை தந்தை நம்முடைய பாபா தம்முடைய பெரியதிலும் பெரிய வியாபார ஒப்பந்தம் செய்யக்கூடிய வியாபாரிகளாகிய நம்மை பார்த்து புன்சிரித்து கொண்டிருக்கின்றார் வியாபாரம் எவ்வளவு பெரியது மற்றும் அதை செய்கின்ற வியாபாரிகளாகிய நாம் இந்த உலகத்தில் இப்போது எவ்வளவு சாதாரணமாகவும் வெகுளியாகவும் ஏழ்மையிலும் இருக்கின்றோம் ஆனாலும் நாம் பகவானோடு வியாபாரம் செய்யக்கூடிய ஆத்மாக்களாக பாக்கியவான் பெற்ற ஆத்மாக்களாக நாம் இருக்கின்றோம் இதை பார்த்து நம்முடைய இறைவன் நம்மை புன்சிரிப்பலோடு பார்த்து கொண்டிருக்கின்றார் நாம் இந்த ஒரு பிறவியில் செய்யப்படும் இந்த வியாபாரம் நமக்கு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சதா நம்மை செல்வந்தர்களாக சொர்க்கத்தில் ஆக்கும் அளவிற்கு நாம் இப்போது பெரியதொரு வியாபாரம் இறைவனிடம் செய்து கொண்டிருக்கின்றோம் கொடுப்பது என்ன பெறுவது என்ன என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் நாம் அளவற்ற பல மடங்கு வருமானம் அல்லது பல மடங்கு வியாபாரத்தை எவ்வளவு சுலபமாக எவ்வளவு ஈஸியாக செய்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே ஒரு வினாடிதான் ஆகின்றது இந்த உலகம் அழியும் பொழுது ஒரு வினாடியில் அனைத்துமே அழிந்து விடுகின்றது நாம் அந்த சூழ்நிலையிலே நம்முடைய குணம் எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கின்றதோ எந்த அளவிற்கு நாம் இறைவனை நினைத்து தூய்மையாக இருந்தோமோ அந்த ஒரு வினாடியில் நம்முடைய கணக்கு அனைத்தும் பார்க்கப்படுகின்றது அந்த சூழ்நிலையில் அனைவருடைய கணக்கும் நிர்ணயிக்கப்படுகின்றது அதற்காகத்தான் நாம் இப்போதே இறைவனிடம் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம் மேலும் எவ்வளவு மலிவான வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஒரு நொடியிலே மற்றும் ஒரே வார்த்தையிலே வியாபாரம் செய்து முடித்து விட்டோம் என்னுடைய பாபா என்ற நினைவினால் ஒரே வார்த்தையினால் நாம் வியாபாரத்தை ஏற்றுக்கொண்டோம் மனதால் நாம் ஏற்றுக்கொண்டோம் இந்த ஒரு வார்த்தை மூலமாக இவ்வளவு பெரிய அளவற்ற கஜானாவுக்கான வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் இது மலிவான வியாபாரம் இல்லையா எவ்வளவு எளிமையான வியாபாரம் இல்லையா இதற்கு கடின உழைப்பே தேவையில்லை அதிக விலை கொடுக்கவும் தேவையில்லை நேரத்தையும் செலவழிக்கவும் தேவையில்லை ஏனென்றால் நாம் காசி ராமேஸ்வரம் என்று அழைய தேவையில்லை செல்வத்தை செலவு செய்து அங்குமிங்கும் கால்நடையாகவும் செல்ல தேவையில்லை நாம் விரதம் போன்ற எந்த கஷ்டமும் படத் தேவையில்லை நாம் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளிலே இறைவனின் நினைவிலே இருந்து கொண்டே வேலைகளை தொடர்கின்றோம் இதன் மூலமாக நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிக்கப்பட்டு நாம் தூய்மையாகின்றோம் மேலும் இறைவனுடைய ஞானத்தை தினந்தோறும் கேட்கின்றோம் அவர் கூறும் வழியில் நடக்கின்றோம் இதன் மூலமாக நாம் இருபத்தோரு பிறவிகளுக்கு உண்டான செல்வந்தர்களாக ஆகின்றோம் இதற்கு கடினமாக உழைக்க வேண்டியதா இருக்கிறதா என்ன மேலும் விலைவாசியும் இப்போது இந்த உலகத்தில் நாளுக்கு நாள் இப்போது கூடிக்கொண்டே போகின்றது அதுவும் எதுவரை நடைபெறும் என்பதே தெரியவில்லை ஒரு பிறவிக்கு கூட கேரண்டி இல்லை ஆக இப்போது நாம் சிரேஷ்ட வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போது செய்யலாமா அல்லது இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து இறைவனை பற்றி நாம் சிந்தித்துக் கொள்ளலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வியாபாரிகளின் பட்டியலில் யார் யார் புகழ் பெற்றவர்கள் உலக மனிதர்கள் புகழ் பெற்றவர்களின் பட்டியலை இப்போது தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் டைரக்டரியும் தயார் செய்துகிறார்கள் ஆனால் நம்முடைய இறைவனான பாபாவின் டைரக்டரியில் யார் யாருடைய பெயர்கள் இருக்கின்றதோ யார் மீது உலக மனிதர்களின் பார்வை செல்வதில்லையோ அவர்கள்தான் பாபாவுடன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் பரமாத்மா கண்களின் நட்சத்திரங்களாக ஆகிவிட்டோம் கண்ணின் மணிகளாக நாம் ஆகியிருக்கின்றோம் நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களே விசேஷ ஆத்மாக்களாக ஆகிவிட்டார் அந்த மாதிரி போதை நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது நாம் இறைவனுடைய பரமாத்மாவுடைய டைரக்டரின் விசேஷ விஐப்பிகளாக நாம் இருக்கின்றோம் அதனால்தான் நாம் அனைவருமே கள்ளங்கபடமற்றவர்களாக பகவான் என அதாவது நாம் இறைவனை பாடுகின்றோம் சாமர்த்தியமாக சாலி சாமர்த்தியசாலிகளும் இருக்கின்றார்கள் ஆனால் கள்ளங்கபடமற்றவர்களைத்தான் தம்முடைய தந்தைக்கு பிடித்திருக்கின்றது இந்த உலகத்தின் வெளிப்புற சாமர்த்தியம் பாபாவுக்கு பிடிப்பதில்லை நாம் உண்மையான கள்ளங்கபடமற்ற குழந்தைகளாக இருக்கின்றோம் இந்த கலியுகத்தில் ராஜ்யம் அங்கே அவ்வப்போது லட்சாதிபதி அவ்வப்போது ஒன்றுமில்லாதவர்களாக இந்த கலியுகத்தில் ஆகிவிடுகிறார்கள் ஒரு சமயத்தில் லட்சாதிபதியாக இருக்கின்றவர் பிசினஸ் தொழில் போன்றவைகளில் ஈடுபட்டு ஒன்றும் இல்லாதவர்களாக ஏழ்மை நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் நாட்டை விட்டு ஓடிவிடுகிறார்கள் இப்படியெல்லாம் இந்த காலத்தில் கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் அனைவருமே சாதாரண நிலையில் இருந்து கொண்டு இறைவனிடம் தூய்மையான ஞானங்களைப் பெற்று எவ்வளவு பேல கோடீஸ்வரர்களாக நாம் அடுத்த பிறவியிலே பிறக்க இருக்கின்றோம் சதா காலத்திற்கான பத்மாபதம்பதி பல கோடிக்கு அதிமதி ஆகிவிடுகின்றோம் நாம் பயத்தின் ராஜ்யம் அங்கே இல்லை அங்கு தொல்லையற்ற ராஜ்யம்தான் பயமற்ற ராஜ்யம் சொர்க்கத்தில் இருக்கின்றது அப்படிப்பட்ட ராஜ்யத்தை அடைவதற்காகத்தான் நாம் இப்போது ரத்ன வியாபாரியான நம் தந்தையிடம் ஞானத்தை ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் மெடிடேஷனை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய உலகில் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்களிடம் பயமும் இருக்கின்றது எப்போது அரசாங்கம் இந்த அனைத்தையும் வாங்கிக்கொள்ளுமோ என்ற பயத்தில் இருக்கின்றார்கள் எவ்வளவு செல்வம் உள்ளதோ அவ்வளவு பயத்திலேதான் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் உண்ணும் உணவின் கூட அவர்களுக்கு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது பயந்து கொண்டேதான் உறங்குகின்றார்கள் ஆனால் நாம் கவலையற்ற மகாராஜகளாக நாம் ஆகிவிக்கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமே இந்த கலியுகம் எவ்வளவு மோசமாக ஆனாலும் பயமற்றவர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் பயம் என்பது பூதம் என்று சொல்லப்படுகின்றது பயம் என்றால் பூதம் என்று சொல்லப்படுகின்றது நாம் அந்த ஐந்து விகாரங்களுக்கே பயப்படாத அந்த ஐந்து தகை ஐந்து தலை நாகங்களின் மீது நாம் ஆ நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம் ஏதாவது பயம் நமக்கு இருக்கிறதா என்ன எங்கே எனது என்பது உள்ளதோ அங்கேதான் பயம் இருக்கும் மேரா பாபா என்று கூறுகின்றோம் ஒரே ஒரு சிவ பாபாவிற்கு மட்டுமே நம்மையெல்லாம் பயமற்றவராக ஆக்குபவராக இருக்கின்றார் அவர் ஒருவரே நம்மை தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றார் அவரை தவிர வேறு யாருமே எந்த ஒரு தங்கமானதாக இருந்தாலும் அது எனது என்றால் அங்கே பயம்தான் இருக்கும் ஆகவே நீங்களே சோதித்து பாருங்கள் எனது எனது என்ற சமஸ்காரம் பிராமண வாழ்க்கையில் எந்த ஒரு சூட்சம ரூபத்திலும் உங்களிடம் இருக்கக்கூடாது வெள்ளி விழா பொன்விழா இப்போது கொண்டாடி அல்லவா வெள்ளியாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் அதை நெருப்பிலிட்டு கலப்படத்தை நீக்கினால்தான் உண்மையான வெள்ளியும் தங்கமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட உண்மையான வெள்ளி விழாவாக உண்மையான பொன் விழாவாக நீங்கள் இப்போது தூய்மையாகி கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் ஆக விழா கொண்டாடுவதற்காக உண்மையான வெள்ளி உண்மையான தங்கமாகத்தான் நீங்கள் வேண்டும் வெள்ளி விழா வருடங்களின் கணக்குகள் படி வெள்ளி விழா என சொல்கின்றோம் ஆனால் அனைவரும் பொன் யுகத்தின் அதிகாரிகளாக பொன் யுகத்திற்காக நாம் இப்போது தூய்மையாக கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் நாம் உண்மையான தங்கமாக இருக்கின்றோமா என்று நாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் அந்த அளவிற்கு நாம் தூய்மையை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் வியாபாரமோ நாம் செய்கின்றோம் தந்தையிடம் ஞானத்தை படிக்கின்றோம் ஆனால் உண்மையான தங்கமாக இருக்கின்றோமா என்று நாம் தூய்மையாக சோதித்துப் பார்க்க வேண்டும் ஆனால் வந்தவுடனே சாப்பிட்டு விடுகின்றோம் என்ற அந்த மாதிரி இல்லை நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு தலைமுறைகளுக்கு சதா அனைத்தும் நிறைந்தவர்களாக இருக்கும் அளவிற்கு நாம் இப்போதே அனைத்து பொக்கிசங்களையும் தந்தையிடம் சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் நாம் வம்சாவளியும் கூட மிக பெரிய செல்வந்தர்களாகத்தான் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு மட்டுமில்லை ஆனால் சக்தியுகம் முடிஞ்சு யுகம் முடிந்து துவாபர யுகத்திலும் கூட பக்த ஆத்மாக்களாக நாம் சாதாரணமாக இருந்தாலும் தூய்மையாக இருந்து நாம் ஓரளவிற்கு வசதியாகவே யுகம் கலியுகத்திலே கூட இருப்போம் ஆகையினால் எந்த ஒரு குறையும் இருக்காது அவ்வளவு செல்வம் யுகத்திலும் இருக்கும் அதை கொண்டுதான் நாம் புண்ணிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் கலியுகத்தின் கடைசியிலும் பாருங்கள் கடைசி பிரிவிலும் கூட பிச்சைக்காரர்களாக நாம் ஆகவில்லை தானே நாம் ஓரளவிற்கு வசதி ஓரளவிற்கு சாதாரணமாக இருக்கின்றோமே கீழ்ப்பட்ட பிறவியாக நாம் பிறக்கவில்லையே அந்த அளவிற்கு நம்மை பாவம் செய்ய விடாது ஏனென்றால் நாம் இந்த தூய்மையை கற்பதன் மூலமாக நாம் பல பிறவிகளை எடுத்தாலும் இப்போது கடைசி பிறவியில் நாம் ஓரளவிற்கு நல்லா தானே இருக்கின்றோம் இந்த சமயத்தில் நாம் வருமானம் அல்லது வியாபாரம் முழு கல்பத்திலும் நம்மை பிச்சக்காரர்களாக ஆக்கவே விடாது நாம் அந்த அளவிற்கு இப்போது தூய்மையை கற்க வேண்டும் அவ்வளவு சேர்த்து நாம் வைத்திருந்தோம் அதனால்தான் இந்த கடைசி பிறவியிலும் கூட நமக்கு பருப்பு ரொட்டியாவது கிடைத்து விடுகின்றது இவ்வளவு சேமிப்பின் கணக்கு நாம் வைத்திருக்கின்றோம் பட்ஜெட் தயாரிப்பதற்கு வருகிறது சேமிப்பின் சாமர்த்தியசாலிகள்தான் இப்போது தந்தையிடம் தூய்மையான சேமிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையென்றால் இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு என்ன செய்ய முடியும் வருமானம் சம்பாதிப்பவர்களாக ஆக வேண்டுமல்லவா ராஜ்யத்தின் அதிகாரிகளாக நாம் ஆகி ராஜ்யம் செய்ய வேண்டுமல்லவா அதற்காக நாம் எந்த அளவிற்கு இறைவனிடம் ஞானத்தை கற்க வேண்டும் ராயல் குடும்பத்திற்காக நாம் இப்போது சம்பாதிப்பது அவசியமாகின்றது அதனால் பிரஜைகள் சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் அதிலும் நம்பர் உள்ளது நாம் ஏழ்மையாக பிறக்கின்றோமா வசதியாக பிறக்கின்றோமா என்பது இந்த ஒரு பிறவியில்தான் நிர்ணயிக்கப்படுகின்றது நாம் இறைவனிடம் இப்போது ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் நாம் பணக்கார பிரஜை மற்றும் சாதாரண பிரஜை ஏழையோ இருக்க மாட்டார்கள் ஆனால் ராயல் குடும்பம் புருஷார்த்தத்தின் பிராபலனாக இப்போது யார் தூய்மையை கற்றார்களோ அவர்கள் ராஜ்ய சிம்மாசத்தின் அதிகாரியாக சொர்க்கத்திற்கு வருவார்கள் ஜென்மத்திலும் ஆவதில் ஏழையாக வரமாட்டார்கள் ஆனால் ராயல் குடும்பத்தின் அதிகாரத்தை பல பிறவிகளுக்கும் அவர்கள் அடைகின்றார்கள் ஆக என்னவாக நாம் ஆக வேண்டும் என்பதை இந்த ஒரு பிறவியில் நாம் நிர்ணயித்து கொள்ள வேண்டும் நமக்கு இப்போது நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் நேரம் வந்திருக்கின்றது இந்த கலியுகத்தின் துன்ப நிறைந்த நேரத்தில் அனைவருமே தூய்மையின்மையை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நாம் தூய்மையை கற்றுக்கொண்டு பல பிறவிகளுக்கு தூய்மையாக பிற பிறவி எடுக்க தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போதை இந்த பழைய கலியுக உலகத்தில் வீணானவற்றிலிருந்து சிறந்தவற்றை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் வீணானவற்றை தான் அனைத்து மக்களுமே சேமிக்கின்றார்கள் அனைத்துமே அழியக்கூடியது என்று தெரிந்தும் ஓடி அலைகிறார்கள் ஆகவே அனைவருமே கணக்கை சதா ஸ்ருமியில் ஸ்ருமிதியில் நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் தூய்மைக்கான பட்ஜெட்டை இப்போது தயார் செய்ய வேண்டும் சங்கல்பம் சக்தி வாய்மொழிகளின் சக்தி கர்மத்தின் சக்தி நாம் எந்த வேலையை செய்தாலும் அதிலே தூய்மை சமயத்தின் சக்தி இவற்றை எப்படி எங்கே காரியத்தில் ஈடுபடுத்துவது இத்தனை சக்திகளையும் நாம் வீணாக்கக்கூடாது தூய்மையாக இருந்து சேமிக்க வேண்டும் அதற்காக நாம் சம் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் வீணானது என்றால் வீணானது மற்றும் சாதாரண இரண்டும் சேமிப்பு கிடையாது நாம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே சேமிக்க முடியும் நாள் முழுவதும் நாம் என்ன செய்தோம் தூய்மையான வாழ்க்கையை நடத்தினோமா என்பதை நாம் சேமி சார்ட் எழுதி வைக்க வேண்டும் இறைவனிடம் கணக்கு ஒப்படைக்க வேண்டும் ஏனென்றால் எவ்வளவு காரியத்தில் ஈடுபடுகின்றோம் எவ்வளவு சக்தி நமக்கு அதிகரிக்க வேண்டும் அனைவரும் அதி அறிந்திருக்கின்றார்கள் சங்கல்ப சக்தி உள்ளது என்று ஆனால் காரியத்தில் ஈடுபடுவதற்கான அப்பியாசம் இதில் நம்பர் வார் இருக்கின்றது சிலர் மிகவும் தூய்மையாக தந்தையின் நினைவிலிருந்து தூய்மையை தூய்மையாக அதிகமாக சம்பாதிக்கின்றார்கள் ஆனால் சிலர் இழக்கவும் செய்கின்றார்கள் சிலருக்கு சேமிப்பே ஆகுவதில்லை சாதாரண சேமிப்பின் தினசரியோ சாதாரணமாகத்தான் இருக்கும் நாம் தினந்தோறும் பட்ஜெட்டை பார்த்து தூய்மையை சேமித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் தீமையான வார்த்தைகளை பேசக்கூடாது நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிற மாதிரி நாம் வார்த்தைகளை அனைவரிடமே பேச வேண்டும் தைரியமற்ற வார்த்தைகளை தைரியசாலியாக இருந்து நாம் பேச வேண்டும் குசியின் ஊக்கம் உற்சாகத்தில் நாம் இருந்து பேச வேண்டும் அதுபோலவே அனைவரிடமும் தூய்மையாக இருக்க வேண்டும் இப்படி நாளுக்கு நாள் நாம் சேமிப்பை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் காரியத்தை செய்தாலும் அதியே சக்தியை எப்படி செலவு செய்வது தூய்மையாக எப்படி இருப்பது தூய்மையான உணவு எப்படி உண்பது போன்ற அனைத்தையுமே நாம் பார்த்து செய்ய வேண்டும் நாம் முக்தி ஜீவன் முக்திக்கான இப்போது வழியை தேடிக்கொண்டிருக்கின்றோம் அதாவது இயற்கையும் கூட பாவனமாக்குகின்ற சேவையை இப்போது செய்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் இயற்கை இந்த நோய் நொடிகளையெல்லாம் உருவாக்குகின்றது அதிலே யாரெல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இறந்து மீண்டும் அடுத்த பிறவி எடுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது அந்த வாய்ப்பையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் கலியுகமோ சாதாரண உலகமல்ல அனைவரையும் தூய்மையின்மையைத்தான் இந்த உலகம் மக்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாம் ஈஸ்வரிய படிப்பை நாம் இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம் நாம் தூய்மையான படிப்பை இறைவனிடம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் வெள்ளி விழா மற்றும் பொன்விழா இப்போது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாம் உயர்ந்த வியாபாரத்தை நினைவில் வைக்கக்கூடிய சதா சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய சதா ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் நாம் ஈடுபடுத்தி விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய சலா சதா சமயத்தின் மகத்துவத்தை அறிந்து காலத்தின் நேரத்தையும் புரிந்து கொண்டு நாம் மகான் ஆத்மாக்களாக ஆகக்கூடிய அத்தகைய உயர்ந்த செல்வந்தர்களாக ஆகக்கூடிய உயர்ந்த புத்திசாலிகளாக நம்மை குழந்தைகளாக நம்முடைய தந்தை நம்மை பார்த்து நினைவுபடுத்தி கொண்டு ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் பிரம்ம குமார் குமார்களுடன் இறைவன் சந்திப்பை நடத்துகின்றார் குமார் வாழ்க்கையும் கூட அதிர்ஷ்டசாலி வாழ்க்கைதான் ஏனென்றால் தலைகீழான ஏணியில் ஏறுவதிலிருந்து நாம் இப்போது தப்பித்து கொள்கிறோம் எல்லோருமே தேவையற்ற நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு தேவையற்ற பொழுதுபோக்குகளை பார்த்து கொண்டு தூய்மையை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாம் இறைவன் ஞானத்தை படிக்கின்றோம் தூய்மையை கேட்கின்றோம் இறைவனின் நினைவில் காரியங்களை செய்கின்றோம் அதன் மூலமாக பாக்கியத்தையும் அடைகின்றோம் குமார் வாழ்க்கை என்றால் குமார் என்றால் இறைவனுடைய குழந்தைகள் என்று அர்த்தம் பிரம்மாவுடைய குமார் குமாரிகளாக நாம் இருக்கின்றோம் நாம் இந்த தீய நெருப்பிலிருந்து தப்புவதற்கான வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் எத்தனை பந்தனங்களிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்கின்றோம் நாம் தாய் தந்தை பிள்ளை மகன் மனைவி என்ற குடும்பத்திலே இருந்தாலும் நாம் விடுபட்டவர்களாக இருந்து இது அனைத்துமே நாடக மேடை இப்போது அழியப் போகின்றது என்பதை புரிந்து கொண்டு இதில் பற்றில்லாமல் நாம் இறைவன் மேல் பற்று வைத்து நாம் அனைவரிடமும் அன்பாக இருந்து கொண்டிருக்கின்றோம் சதா நிர்பந்தனமாகி தீவிர வேகத்தில் நாம் முன்னேறிச் சென்று கொண்டே இருக்கின்றோம் பிறகு குமாரிகளுடன் இறைவன் சந்திப்பை நடத்துகின்றார் குமார்கள் ஆண் ஆத்மாக்களாக ஆண் உடலிலே இருந்து நாம் இருக்கின்றோம் ஆண் பெண் என்பது ஆத்மாக்களுக்கு வித்தியாசமில்லை ஆத்மாக்கள் தான் ஆணாகவும் பெண்ணாகவும் உடலை குணத்திற்கேற்ப எடுக்கின்றது இப்போது குமாரிகளுடன் குமாரிகளுக்கு சேவையில் முன்னேறுவதற்கான லிப்ட் இப்போது கிடைத்திருக்கிறது என்று தந்தை கூறுகின்றார் இந்த லிப்டை தான் பயன்படுத்தி உயர்ந்த கிஃப்டாக நாம் சொர்க்கத்திற்கு முன்னேறி செல்கின்றோம் எவ்வளவு தன்னை சக்திசாலி ஆக்குகின்றீர்களோ அந்த அளவிற்கு சேவையும் கூட நீங்கள் சக்திகளா சக்திசாலிகளாக செய்ய முடியும் உங்களுடைய தூய்மையின் பலனாக நீங்கள் என்று சென்றாலும் உங்களுக்கு நன்மையே நடக்கும் அந்த மாதிரி ஏற்பாடுகளை செய்து கொண்டே செல்லுங்கள் எந்த சமயம் வந்தாலும் நீங்கள் வெற்றிபூர்வமாக சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் மற்றும் நம்பர் முன்னால் பெற்று கொள்ளுங்கள் இப்போது படிப்பதற்கு நேதம் ஒதுக்கப்பட்டுள்ளது இப்போது லாக்டவுன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த தனிமையை பயன்படுத்தி நீங்கள் இறைவனுடைய ஞானத்தை படித்து தூய்மையானவர்களாக ஆகி சேவைக்கு நிமித்தமாகியுள்ள ஆத்மாக்களின் துணையில் ஏற்பாடுகள் செய்து கொண்டே இருங்கள் அப்போது தகுதியுள்ள சேவாதாரியாக ஆகிவிடுவீர்கள் எவ்வளவு முன்னேறிச் செல்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தனக்கு தனக்குத்தான் நன்மை என்று தந்தை இப்போது குமாரிகளுக்கும் புரிய வைக்கின்றார் சேவாதாரி டீச்சர் சகோதரிகளுடன் அதாவது இந்த ஞானத்தை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற டீச்சர்களுக்கும் இறைவனுடைய குழந்தைகளுக்கும் இறைவன் வந்து இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றார் சேவாதாரி என்றால் சதா நிமித்தமாக இருப்பவர்கள் இந்த சேவையிலே முழு நோக்கமாக இருப்பவர்கள் நிமித்த உணவு வேலையில் கூட சேவையில் தானாகவே வெற்றி உருவாகும் நிமித்த உணர்வு இல்லை என்றால் வெற்றி எப்படி கிடைக்கும் சதா இந்த சேவையில் மனம் இந்த சேவையை நாம் செய்ய வேண்டும் அடுத்தவர்களை தூய்மைப்படுத்தும் சேவையில் நாம் ஈடுபட வேண்டும் பாபாவுடைய குழந்தைகள் என்ற எண்ணத்திலே இருக்க வேண்டும் நாம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தூய்மையான சேவாதாரிகளாக இருக்க வேண்டும் தந்தையை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும் தந்தை எப்படியோ குழந்தையும் அப்படியே என்ற அளவிற்கு நாம் இறைவன் எந்த அளவிற்கு தூய்மையானவராக இருக்கின்றார் அதே போல நாம் உயர்ந்த சிரேஷ்ட லட்சியம் வைப்பவர்களாகத்தான் இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு நாம் சேவையில் சுய சிந்தனையில் இருக்கின்றோமோ வீணானவை விற்று நாம் விலகி இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் சேவாதாரி என்பதன் அர்த்தமே சேவையில் சதா ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வருவதாகும் சுயம் ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பவர்களாகும் மற்றவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் நாம் கொடுக்க வேண்டும் அனைவருமே இந்த கலியுகத்தில் அறியாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களை இந்த கலியுக சேற்றிலிருந்து காப்பாற்றும் சேவையை செய்ய வேண்டும் நம்முடைய முகத்தின் ஜொலிப்பு தான் பேசும் நாம் எந்த அளவிற்கு மன தூய்மையாக இருக்கின்றோமோ அது நம்முடைய முகத்திலே ஜொலிப்பாக பேசிக்கொண்டிருக்கும் அந்த மாதிரி சேவாதாரிகளா தானே இருக்கின்றீர்கள் என்று தந்தை நம்மை கேட்கின்றார் சேவைக்கான பொன்னான வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கின்றது இதுவும் நம்மை உயர்ந்த பாக்கியத்தின் அடையாளமாகும் நாம் சேவாதாரி ஆவதற்கான பாக்கியமோ நமக்கு கிடைத்துவிட்டது இந்த பாக்கியத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் நாம் இப்போது சேவாதாரி நம்பர் ஒன் அல்லது நம்பர் டூவா என்பதை பற்றி நாம் இப்போது கணக்கு பார்க்க வேண்டும் ஆனால் பாக்கியத்தின் மேல் பாக்கியம் பிராப்தியாகின்றது எவ்வளவு பாக்கியத்தை நாம் அடைய செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் தூய்மையாக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம் இதைத்தான் பத்மாவத பாக்கியவான் என சொல்லப்படுகின்றது ஒரு பாடத்தில் மட்டுமில்லை அனைத்து பாடங்களின் வெற்றி சுரூபமாக ஆக வேண்டும் நல்லது இரண்டாவதாக தந்தை கூறுகின்றார் அனைவரிலும் அதிக குசி யாருக்கு இருக்க வேண்டும் என்று பாபா கேட்கின்றார் நாம் இப்போது தூய்மையாக இருந்து கொண்டிருக்கின்றோம் துவாபர யுகத்திலிருந்து நாம் பக்தியை மார்க்கத்தில் இருந்தோம் எண்ணற்ற பக்தி முறைகளை செய்து வந்தோம் குசி இருக்கும் ஆனால் அறுபத்தி மூன்று பிறவிகளை அடைவதற்கான ஆசை இருந்தது மற்றும் அறுபத்தி மூணு பிறவிகளின் ஆசை இப்போது நிறைவடைந்து விட்டது நாம் இப்போது கடைசி பிறவியில் இறுதி பிறவியில் இருக்கின்றோம் என்ற குசி நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இந்த குசிதான் உலகத்திற்கு குசியை கொடுப்பதாகும் நாம் இப்போது குசி அடைந்து கொண்டிருக்கின்றோம் முழு உலகமும் இப்போது குசி அடைய போகின்றது அந்த மாதிரி குசி கிடைத்துள்ளதில்லையா எப்போது நாம் மாறுகின்றோமோ அப்போது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கின்றது அந்த மாதிரி நாம் தூய்மையாக மாறிவிடுகின்றோம் ஆகவே சதா நாம் மகிழ்ச்சியிலே நடனமாடிக்கொண்டே இருக்க வேண்டும் சதா தன்னுடைய உயர்ந்த கர்மங்களின் கணக்கை சேமித்து கொண்டே செல்ல வேண்டும் அனைவருக்கும் குசியின் கசானாவை நாம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை பகிர்ந்தளிக்கும் வள்ளலாக இருக்க வேண்டும் இன்றைய உலகத்திலே அனைவருமே சொத்து சுகம் இருந்தாலும் அவர்களுக்கு குசி என்ற மகிழ்ச்சி இல்லை அனைவரும் குசியாக யாசிப்பவர்களாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை குசியினால் நாம் நிரப்ப செய்ய வேண்டும் சதா இந்த சேவையில் முன்னேறிக்கொண்டே நாம் செய்ய வேண்டும் செல்ல வேண்டும் மனச்சோர்வடைவதற்கான ஆத்மாக்களுக்குள் ஊச்சம் உற்சாகத்தையும் கொடுத்து நாம் அவர்களையும் தன்னோடு அழைத்துச் சென்று கொண்டே இருக்க வேண்டும் சமீப நட்சத்திரங்களின் நச்சனம் என்னவாக இருக்கும் இப்போது நாம் நட்சத்திரம் என்றால் எப்படி தூய்மை இருக்க வேண்டும் பதில் அவர்களின் சமநிலை காணப்படும் சமீப நட்சத்திரங்களில் பாப்தாதாவின் குணங்கள் மற்றும் காரிய பிரத்தீட்சமாக அவர்களிடம் காணப்படும் இறைவனுக்கு சமமான தூய்மையை பெற்றிருப்பார்கள் முகம் அவர்களிடம் ஜொலிப்பாக இருக்கும் சமநிலை இருக்கும் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த துளியளவும் அவர்களிடம் இருக்காது அவர்களின் முகம் பாப்தாதாவின் சாட்சாத்காரம் செய்விக்கும் கண்ணாடியாக இருக்கும் அவர்களை பார்த்தாலே பாப்தாதாவின் அறிமுகம் கிடைத்துவிடும் அந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கும் நட்சத்திரமாக ஆக வேண்டும் நாம் கவர்ச்சியின் பாப்தாதாவின் பக்கம்தான் இருக்கும் மகன் தந்தையை போல் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் நாம் இறைவனை குலத்தை போல நாம் ஆக வேண்டும் ஒவ்வொரு அடியிலும் நாம் இறைவனின் எண்ணத்திலே அடி வைக்க வேண்டும் என்று இறைத்தந்தை நமக்கு பதிலை கூறுகின்றார் நாம் இப்போது வரதானத்தை பார்ப்போம் இறைவன் கூறும் வரதானத்தை கேட்போம் சேவையின் மூலமாக நாம் இந்த ஞானத்தை அனைவருக்கும் கூறுவதன் மூலமாக அநேக ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் நாம் கிடைக்க பெற்று சதா முன்னேறக்கூடிய மகாதானி ஆத்மாக்களாக ஆக வேண்டும் என்று வரதம் கொடு வரதானம் கொடுக்கின்றார் நாம் மகாதானி ஆவது என்றால் மற்றவர்களுக்கு சேவை செய்வது என்பதாகும் மற்றவர்களுக்கு சேவை செய்தால்தான் தன்னுடைய சேவை தானாகவே நடந்து விடுகின்றது நாம் மகாதானி ஆவது என்றால் தன்னை பெரும் செல்வந்தர்களாக ஆக்கிக் கொள்வதாகும் எந்த அளவிற்கு சேவை செய்கின்றோமோ சுகம் சாந்தி மற்றும் ஞானத்தின் தானத்தை நாம் செய்விக்கின்றோமோ அந்த அளவு ஆத்மாக்களின் பிராப்தியின் சப்தம் அல்லது நன்றி நமக்கு கிடைத்து இருக்கின்றது அது நமக்கு ஆசீர்வாதத்தின் ரூபமாக ஆகிவிடும் இந்த ஆசிர்வாதங்கள்தான் நம்மை தரம் உயர்த்திக்கொண்டே செல்லும் சாதனமாகும் யாருக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றதோ அவர்கள் சதா குசியிலே இருப்பார்கள் ஆகவே நாம் தினந்தோறும் அமிர்த வேளையில் காலையிலே எழுந்து மகாதானி அவதற்கான திட்டத்தை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் தானம் செய்யாத நேரம் அல்லது நாள் என்று எதுவுமே இருக்கக்கூடாது அனைத்து நாளிலுமே இந்த ஞான தானத்தை நாம் அனைவருக்கும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான மெடிடேஷன் உண்மையான பயிற்சி ராஜயோக பயிற்சி ஸ்லோகன் ஸ்லோகனை கேட்போம் இப்போதைய பிரதியட்ச பலனால் பிரதிச்சிய பலன் ஆத்மாவுக்கு பறக்கும் கலையின் பலனை கொடுக்கும் ஓம் சாந்தி நாம் இப்போது தூய்மை ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் தூய்மையை கற்க வேண்டும் ओम शांति ओम शांति ओम शांति